நம்ம நாட்டு விடுதலைக்காக நம்ம நாட்டில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின நிறைய தியாகிகள் பற்றி நம்மளுக்கு தெரியும். நம்ம நாட்டு மக்களுடைய விடுதலைக்காக தென்னாப்பிரிக்காவில் போராடின ஒரு பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமா? காந்தியடிகளுக்கே விடுதலை உணர்வை தூண்டியது அந்த பெண் தான். அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகளோட உயிரை உருமுறை ஒரு வெள்ளக்காரனோட துப்பாக்கி முனையிலிருந்து இவங்க எதிர்த்து நின்று காப்பாத்திருக்காங்க. நான் உங்களால் நம்ப முடியுதான். இவ்வளவு பெரிய வீர மங்கை யார் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு தமிழர். அவங்கதான் தில்லையாடி வள்ளியம்மை. இந்த தில்லையாடி வள்ளியம்மை வந்து ஒரு தமிழச்சி. தமிழச்சின்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி அவங்க ஆப்பிரிக்கால போய் போராடி இருக்க முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அணிந்திருந்த ஆடையை கிழித்து இதுதான் எங்க நாட்டுடைய கொடி அப்படின்னு வெள்ளக்காரனுக்கே தக் லைஃப் கொடுத்தவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை. அவங்க ஏன் இவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்க? ஒரு தமிழச்சின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி தென்னாப்பிரிக்கால போய் போராடினாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருதா? அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் இட். இந்த வள்ளியம்மையோட வாழ்க்கை வரலாறு எங்க தொடங்குதுன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல தில்லையாடி அப்படிங்கிற ஊர்ல இருந்து தான் தொடங்குது. அந்த தில்லையாடி அப்படிங்கிற ஊர்லதான் முனிசாமி அவருடைய மனைவி வந்து மங்களம், இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க வந்து நெசவு தொழிலை மேற்கொள்றாங்க. இதே நேரத்துல வந்து ஆப்பிரிக்காவிலையும் பிரிட்டிஷ்காரங்க வந்து புது வகையான நிறைய பயிர் தொழில்களை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக பயிர் தொழில் தெரிந்த வேலையாட்களை வந்து வேலை அடிமைகளாக, கூலி அடிமைகளாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிட்டே இருக்காங்க, நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய காலனி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து கூலி தொழிலாளிகளை கூலி அடிமைகளாக ஆப்பிரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் முனுசாமி மங்களம் ரெண்டு பேருமே வந்து கப்பல் ஏறி போய் தென்னாப்பிரிக்காவில் செட்டில் ஆகிறாங்க. அங்கேயே வந்து நெசவு தொழிலையும் மேற்கொள்கிறாங்க. அதாவது முனிசாமி அவருடைய மனைவி மங்களம் ரெண்டு பேருமே சேர்ந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோகன்ஸ்பர்க் டவுனில் வந்து குடியேறுறாங்க, நெசவு தொழிலும் மேற்கொள்கிறாங்க. அதுக்கப்புறமா 1898 வள்ளியம்மை பிறக்கிறாங்க. அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் போட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் என்னன்னா, அந்த ஆப்பிரிக்காவில் இந்தியர்கள் வாழணும் அப்படின்னா தலைக்கு 3 பவுன் வந்து வரி கட்டணும். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து 3 பவுன் வரி கட்டினா மட்டும்தான் அந்த ஆப்பிரிக்காவில் வாழ முடியும் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் போட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ். அந்த நேரத்தில் காந்தியடிகள் வந்து, அதாவது வள்ளியம்மை பிறக்கிறதுக்கு முன்னாடி 1893, அதாவது வள்ளியம்மை பிறந்தது வந்து 1898, காந்தியடிகள் அந்த இடத்துக்கு போனது வந்து 1893. அவர் எதுக்காக அங்கே போனார் அப்படின்னா, அப்துல்லா, அதாவது தாதா அப்துல்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனியோட வழக்குக்காக இவர் லாயரா, வழக்கறிஞராக அந்த இடத்துக்கு போறாரு. ஒரே ஒரு ஆண்டுல அந்த வழக்கை முடித்துட்டு நம்ம இந்தியா திரும்பணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காந்தியடிகள் அங்கே போறாரு. ஆனால் அங்கே அடிமைப்பட்டிருக்கக்கூடிய இந்தியர்களை பார்த்து இவங்களுக்கு எப்படியாவது இவங்களுடைய உரிமையை மீட்டு தரணும் அப்படின்னு போராடுறாரு. அவங்களுடைய சட்டங்களை எதிர்த்து இந்தியர்களை ஒன்று திரட்டி பிரிட்டிஷோட சட்டங்களை எதிர்த்து போராடுறாரு காந்தியடிகள். ஒரே ஆண்டில் அந்த வழக்கை முடித்துட்டு இந்தியா திரும்பணும்னு நினைக்கிறாரு காந்தியடிகள். ஆனால் அவருடைய சூழ்நிலை காரணமாக, அதாவது இந்தியர்களுடைய போராட்டத்துக்காக கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் வந்து அங்கேயே தான் தங்குறாரு, அதாவது ஆப்பிரிக்காவிலேயே தான் தங்குறாரு காந்தியடிகள். அப்படி இருக்கிறப்போ நிறைய போராட்டங்களில் வந்து வள்ளியம்மையும், அதாவது வள்ளியம்மை குழந்தையாக இருக்கிறப்போ இருந்து அவங்களுடைய அம்மா கூட நிறைய போராட்டங்களில் கலந்துக்கிறாங்க வள்ளியம்மை. இந்த 3 பவுன் தலைவரியே இந்தியர்கள் மேலே விதித்தது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளைக்காரர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் இவங்க படிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளைக்காரர்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த பேருந்தில் அவங்களுக்கு சமமாக அமர்ந்து கொண்டு இந்தியர்கள் பயணம் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சுகாதார வசதி கிடையாது. இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் வந்து இந்தியர்களுக்கு திணிக்கிறாங்க பிரிட்டிஷ், அதாவது ஆப்பிரிக்காவில். இது மொத்தமாக எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்திட்டே வராரு காந்தியடிகள். அந்த மாதிரி அவர் நடத்தக்கூடிய எல்லா போராட்டங்கள்லையும் வள்ளியம்மையும் அவருடைய தாயாரும் வந்து காந்தியடிகள் நடத்தக்கூடிய எல்லா போராட்டங்களையும் கலந்துக்கிறாங்க. அப்படி எல்லா போராட்டங்கள்லையும் கலந்து கொண்ட வள்ளியம்மைக்கு வந்து காந்தியடிகளுடைய சொற்பொழிவும் விடுதலை உணர்வும் வந்து அவர்களுடைய மனதில், அதாவது வள்ளியம்மையுடைய மனதில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுது, விடுதலை உணர்வை அதிகமாக தூண்டுது. அப்படி இருக்கிறப்போ மறுபடியும் ஒரு சட்டம் போடுறாங்க. அது என்ன சட்டம் அப்படின்னா, அதாவது இந்த 3 பவுன் தலைவரையே நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்னு போராடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு தீர்ப்பு, அதாவது ஆப்பிரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தீர்ப்பு என்னன்னா,
கிறிஸ்துவ முறைப்படி நடந்த திருமணம் மட்டும்தான் செல்லும். மற்ற இந்து முறைப்படியோ இல்லை இந்தியர்களுடைய மத நம்பிக்கையின்படியோ நடந்த திருமணம் வந்து செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதனால் பாதிக்கப்படக்கூடியது வந்து நேரடியாக பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய திருமணமே வந்து செல்லாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து சட்டப்படி வாரிசு உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதிர்த்து வள்ளியம்மை வந்து போராடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வரைக்கும் காந்தியடிகள் வந்து பெண்களை போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காந்தியடிகள் வந்து வள்ளியம்மை தன்னுடைய 16 வயதில் அதை எதிர்த்து அந்த போராட்டம் நடத்துகிறப்போ பெண்களும் இதில் ஈடுபடலாம் அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாரு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராடுறாங்க அந்த சட்டத்தை எதிர்த்து. இந்த சட்டத்தை எதிர்த்து 1913 ஜோகன்ஸ்பர்க் டவுன்ல பெண்கள் சத்தியாகிரக போர்ப்படை அப்படின்னு ஒன்று வள்ளியம்மை தலைமையில் திரட்டப்படுது. அந்த ஆங்கில அரசோட நிறவெறி திமிருக்கு எதிராக வள்ளியம்மை தலைமையில் கூடின அந்த போர்ப்படையிலோட முதல் வரிசையில் வள்ளியம்மையும் அவங்களுடைய தாயாரும் நின்று வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் விலங்கொடிப்போம் வாருங்கள் அப்படிங்கிற வீர முழக்கத்தோட அந்த நகரில் அந்த டவுன்ல இருந்து அதாவது ஜோகன்ஸ்பர்க் டவுன்ல இருந்து நியூ காசில் டவுன் வரைக்குமே அந்த வீர முழக்கத்துடைய வள்ளியம்மையும் அவர்கள் பின்னாடி இருந்தக்கூடிய போர்ப்படையும் முன்னேறி செல்றாங்க. விடுத அடிமையா காலனி ஆதிக்கத்தோட அடிமையில இருந்த மக்கள் அன்னைக்குதான் வீர உணர்வு பெற்று வள்ளியம்மையுடைய சொற்பொழிவை கேட்டு அவங்களுடைய வீர முழக்கத்தின் பேர்ல அவங்க பின்னாடியே பெரும் புரட்சியை பண்ணிட்டு போறாங்க அந்த சத்தியாகிரக போர்படையை சார்ந்தவர்கள். அந்த நேரத்துல அந்த நியூ காசில் டவுன்ல இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள்ல வந்து பெரும்பாலானவர்கள் வந்து தமிழர்கள் தான். அவங்கள உடனடியா வேலை நிறுத்தம் செய்யும்படி வந்து காந்தியடிகள் அறிவுறுத்துறாரு. அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் வந்து அந்த நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்யக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே வேலை நிறுத்தத்துல முற்படுறாங்க. இந்த பெரும் ஆதரவை பார்த்த வள்ளியம்மை வந்து இன்னும் உற்சாகம் அடைகிறாங்க. நம்மளால எப்படியாவது வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஏராளமா வந்துருது. அந்த டவுன்ல இருந்து அதாவது ஜோகன்ஸ்பர்க்ல இருந்து நியூ காசில் நகர் வரைக்கும் அந்த படையை அவங்களால முடிந்த அவங்க இளம் வயதில் இருந்ததுனால அந்த போர்ப்படையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாருக்குமே வந்து இவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு அவ்வளோ தூரம் முன்னேற்றி கொண்டு போறாங்க வள்ளியம்மை. அப்படி போய்கிட்டே இருக்கிறப்போ நியூ காசில் அடுத்து டிரான்ஸ்வால் அப்படிங்கிற ஒரு நகர் வருது. அந்த இடத்துல தான் வள்ளியம்மையோட சேர்த்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ். அப்படி அரெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னென்னா இவங்களையெல்லாம் வந்து ஏன் இந்தியர்கள்னு எழுதணும், ஆப்பிரிக்கானே ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்கள்னு எழுதுறதானே, இவங்களுக்குன்னு ஒரு நாடும் கிடையாது, இவங்க நாட்டுக்குன்னு ஒரு கொடியும் கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரிகள் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதை கேட்டு வள்ளியம்மை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடையில் ஒரு பகுதியை கிழிச்சு இதுதான் எங்கள் நாட்டோட கொடி, இந்த கொடிக்குன்னு இப்போ இது ஒரு நாடு இருக்குது இல்லை அப்படின்னு தக்லைஃப் கொடுக்குறாங்க வள்ளியம்மை. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னென்னா இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கப்போ காந்தியடிகள் மேல பயங்கர கடுப்பாகி வெறியான ஒருத்தர் வந்து காந்தியடிகளை சுடணும் அப்படின்னு அந்த துப்பாக்கியை நீட்டுறாரு. அந்த நேரத்துல பயங்கர துணிச்சலோட வள்ளியம்மை காந்தியடிகள் முன்னாடி பாய்ந்து வந்து இப்போ உன்னால முடிந்தா இவரை சுடு பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே பயங்கரமான ஒரு ஆவேசத்தோட நிக்கிறாங்க. அதை பார்த்த அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து பயந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆவேசமான ஒரு பெண்மணியை பார்த்ததே இல்லைன்னு பயந்து பின்னாடி போயிடுறான். இந்த இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததா வந்து காந்தியடிகளே தமிழ்நாட்டில் நடந்த பல சொற்பொழிவுகளில் பேசியிருக்காரு. இந்த அளவுக்கு வீரம் பொருந்திய வள்ளியம்மையை வந்து அரெஸ்ட் பண்ணி 3 மாதங்கள் வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க. அந்த சிறைகளில் எந்த ஒரு வசதியுமே கிடையாது, மலம் ஜலம் கழிக்கிறதுக்கு கூட வசதி கிடையாது. அதுக்காக அவங்க வந்து ஒரு மண் பாத்திரம் கொடுத்துருப்பாங்க, அந்த மண் பாத்திரத்துல தான் இவங்க மலம் ஜலம் கழிக்கணும். அதை வந்து காலையில் எடுத்துட்டு போய் கொட்டிட்டு கிளீன் பண்ணி அதை தான் யூஸ் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு கொடுமை, இவங்களுக்கு சரியான மருத்துவ வசதியும் கிடையாது, சரியான சாப்பாடும் கிடையாது, சரியான சுகாதாரமும் கிடையாது. இப்படி ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில அந்த சிறையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள வந்து நிறைய வேலை வாங்குறாங்க அந்த சிறையில. அதனால ஏற்கனவே அவங்க வள்ளியம்மை வந்து ஒல்லியான தேகத்துல இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து மிகவும் மோசமான உடல்நிலை வந்துருது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால மருத்துவர்கள் வந்து இவங்க இப்படியே விட்டா கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவாங்க, இப்படி
வீட்டிலேயே விட்டா சிறையிலேயே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னதால அங்க இருக்கக்கூடிய அந்த சிறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இவங்களை விடுதலை பண்ணிடுறோம், ஆனா இவங்க வந்து அபராதம் கட்டணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை ஏற்க மறுக்கிறாங்க வள்ளியம்மை. இது வந்து சத்தியகிரக போராட்ட தியாகிக்கு வந்து ஒரு அசிங்கம், அவமானம். அதை நான் பண்ண மாட்டேன், செத்தாலும் சிறையிலேயே தான் சாவேன் அப்படின்னு சொல்றாங்க வள்ளியம்மை. இதனால வள்ளியம்மையுடைய உடல்நிலை வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து அதிகாரப்பூர்வமாகவே வள்ளியம்மைய விடுதலை பண்றாங்க. விடுதலையான வள்ளியம்மை வெளியில வந்ததுல இருந்து 10வது நாளே இறந்து போறாங்க. அதாவது 1914 பிப்ரவரி 11 ரிலீஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அதே 1911 பிப்ரவரி 22 அன்னைக்கு உடல் நலக்குறைவு காரணமா வள்ளியம்மை வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 1915 காந்தியடிகள் இந்தியா வந்தப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து வள்ளியம்மையுடைய உறவினர்களை சந்தித்து வந்து அவருடைய வீரமும் அவருடைய விடுதலை போராட்ட எண்ணங்களை பற்றியும் வந்து அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட பேசுறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசும் வந்து தில்லையாடியில அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு மண்டபமும் கட்டியிருக்காங்க. இந்திய விடுதலைக்கு அப்புறம் இந்தியாவிலேயே காந்தியடிகளை சுட்டு கொன்னப்போ ஆப்பிரிக்காவில் நம்ம உயிரை காப்பாத்தின வள்ளியம்மை இப்போ நம்ம பக்கத்தில் நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு இல்லையேன்னு கடைசி நிமிஷங்களில் காந்தியடிகள் யோசிச்சிருப்பாரோ என்னமோ.